வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 22, அறிவின் சுதந்திரம். லுங்கி வியாபாரத்தில் வருவாய் அதிகரித்து வாணிபம் பெருகியதால் அரசாங்க வேலையை ராஜினாமா செய்ய எண்ணினார் வேதாத்ரியார். அதற்கேற்ப 18/1/1946 அன்று அலுவலக நிதி காப்பாளரின் விடுப்பு இடத்தில் பொறுப்பேற்ற புதியவர் வேதாத்ரியாரை சட்டத்திற்கு புறம்பான காரியத்தை செய்ய சொன்னார். இவர் மறுத்தார். என் உத்தரவிற்கு கீழ்ப்படிந்துதான் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் கூற, தவறாக இருந்தால் என்று இவர் கேட்க, எப்படி இருப்பினும் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும், அதற்கு நான் தானே பொறுப்பாளி என்றார் நிதி காப்பாளர். உடனே ஒரு தாளை எடுத்தார். ஐயா, நான் தங்கள் காரியாலயத்தில் 13 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நானே சிருட்டித்து கொண்ட இந்த ஊழிய தலையை அறுத்து அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன். ஆகவே இந்த கணம் முதல் கொண்டு நான் இக்காரியாலயத்தில் ஏற்று வரும் உத்தியோகத்தை மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி ரிக்கார்ட் சூப்பர்வைசரிடம் கொடுத்தார். உடன் பணியாற்றுபவர்கள் எல்லாம் தங்களின் மேலதிகாரிகள் தரும் எவ்வளவோ துன்பங்களை தாங்கி கொண்டு வேலை செய்வதாகவும் இதற்காக ராஜினாமா செய்வது தவறு என்றும் பலவாறாக கூறினர். ரிக்கார்ட் சூப்பர்வைசரும் இவரது குறையை கூறினால் தீர்த்து வைப்பதாக அன்போடு கூறினார். அலுவலக சம்பளம் குடும்ப வாழ்க்கைக்கு போதாததால் லுங்கி வியாபாரத்தில் ஈடுபட போவதாகவும் ஆபீஸ் முதல்வருக்கு கடிதத்தை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆபீஸ் முதல்வருக்கு அனுப்பப்பட்டது. அவர் இவரை அழைத்து கேட்டார். லுங்கி வியாபாரத்தில் நேரடியாக ஈடுபட்டால் எதிர்கால வாழ்வு சிறப்படையும் என்று கூறினார். காரியாலய சூப்பரிண்டென்ட்கள் அத்தனை பேரின் நல்லெண்ணத்தையும் வேதாத்ரியார் பெற்றிருப்பதால் பதவி உயர்விற்கு போதிய படிப்பு தகுதியின்மையிலிருந்து விலக்களித்து டில்லி உயர் அதிகாரிகளிடமிருந்து வந்திருந்த கடிதத்தை காண்பித்து ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கூறினார். இவர் மறுத்தார். 2 வாரங்கள் கழித்து இதனை பரிசீலிக்கலாம் என அதிகாரி ஃபைலில் எழுதினார். அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த வேதாத்ரியார் 2/2/1946 வரை விடுப்பு வேண்டி போஸ்ட் கார்டில் எழுதி அலுவலகத்திற்கு அனுப்பினார். வேறு வழியில்லாமல் 18/1/1946 அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக உத்தரவு அனுப்பினார்கள். வேதாத்ரியார் பிறந்தது 14/8/1911. வேலையில் 22 வயதில் சேர்ந்தார். 1933 ராஜினாமா செய்தது 18/1/1946. பணியில் சேர்ந்தது 1933. பணியாற்றிய காலம் 13 ஆண்டுகள்.